ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க நம்ம சேனல்ல ரியல்மீ நாசோ 70X அண்ட் 70 அமேசான்ல அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் ரியல்மீ நாசோ 70 ப்ரோக்கு ஒரு சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸோட இந்த ரெண்டு போன் இன்னைக்கு அமேசான்ல அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரியல்மீ நாசோ 75G மொபைல் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போறோம். இந்த மொபைல் என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், இது மாதிரி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த ரியல்மீ நாசோ 70 ஒரு அருமையான ஒரு மொபைலுங்க. ஒரு 16,000 இவ்வளவு விஷயங்கள் ரியல்மியால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச மொபைல் தான் இந்த ரியல்மி நாசோ 70. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல்ல என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், அதை தவிர்த்து என்னென்ன சாஃப்ட்வேர் சர்வீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, டீட்டெயில இந்த வீடியோல நம்ம அலசி ஆராயும். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மார்க்கா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி நாசோ 70 5G இது பாத்தீங்கன்னா அமேசான்ல அபிஷியல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தல ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பாக்கும்போது 6 120GB வேரியன்ட் ஒரு 16,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து 8 120GB வேரியன்ட் ஒரு 17,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பாப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் பாக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நம்ம பேசியிருப்போம், ரியல்மி நாசோ 70 ப்ரோவோட டிசைன் ஃபேக்டர் அப்படிதான் டிட்டோவா எடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு பெரிய மேஷுவான ஒரு சர்க்கிள்குள்ள உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அதுக்குள்ளயுமே பிளாஷ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது கீழே ஒரு கர்வியான ஸ்ட்ரக்சர்ஸ்ல டூயல் டோன் ஃபினிஷ்ல செப்பரேட்டா ரெண்டு டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பின்னாடி பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான், ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான். முன்னாடி டிஸ்பிளே பிளாட்டான டிஸ்பிளேல ஒரு சென்டர்ல பஞ்ச் கோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இங்க அமைஞ்சிருக்கு. சோ டிஸ்பிளே பொறுத்தளவு அண்ட் இங்க ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான், பின்னாடி பிளாஸ்டிக் தான். ஒரு நீட் அண்ட் கிளியர் அண்ட் ஒரு பிரீமியமான ஒரு டிசைன் ஃபேக்டர்ல ரியல்மி நாசோ 70 5G டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு ஆம்லன் டிஸ்பிளே, 120 ஸ்டஃபர் ஷேட், 1200 நிட் பிரைட்டரான ஒரு ஃபுல் எஸ்டி பிளஸ் டிஸ்பிளே, பஞ்ச் கோல் கேமரா, பிளாட்டான டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சரோட ரெயின் வாட்டர் டச் டிஸ்பிளேயும் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் ஓவரால் சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். அண்டர் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெஸ்பான்சிபிள் சூப்பராவே இருக்கு. எந்த ஒரு ஓடிடி ஆப்ல எந்த ஒரு HDR கண்டென்ட் வீடியோ பாக்குறாகட்டும், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. ஓவரால் டிஸ்பிளே தாறுமாறான ஒரு டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ரியல்மி நாசோ 70 5G எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 188 கிராம், திக்னஸ் 8mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14, அதுக்கு மேல ரியல்மி 5.0 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் 3.4 மாடேஜ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP54 ரேட்டிங் இல்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வைஃபை டுவல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.2, அண்டர் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சர், இங்க மினி கேப்சூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த போன்ல மினி கேப்சூல்ஸ் எடுத்து வந்திருக்காங்க, அதாவது டைனமிக் எஃபெக்ட் தான் இங்க சொல்றாங்க. அதை தவிர்த்து இங்க வேப்பர் சாம்பிங் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. மேட்ரிக்ஸ் ஆண்டனா சப்போர்ட்டுமே இந்த மொபைல்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட ரியல்மி நாசோ 70 5G மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டீங்கன்னா 20% உங்களுக்கு ரீச் ஆகும், 27 மினிட்ஸ்ல சார்ஜ் போட்டீங்கன்னா 50% ரீச் ஆகும். சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல சார்ஜிங் ஸ்பீட் எடுத்து வந்திருக்காங்க. பேட்டரியோட பேக்கப் அருமையா இருக்கு. மாட்ரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலயுமே, ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே வருது. கேமிங் எக்ஸ்பெக்ட் ரேஷியோல பார்க்கும்போது சீக்கிரம் பேட்டரி ட்ரைன் ஆனாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கனால வித்தின் 27 மினிட்ஸ்ல உங்களுக்கு 50% ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு அருமையான பேட்டரி பேக்கப், நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்திருக்குன்னே சொல்லலாம், பேட்டரி செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமேசன்ஸா 50MP 2MP டெப்த், ஃப்ரண்ட்ல 16MP செல்ஃபி கேமரா, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 60 and 30 FPS வீடியோ ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்க பிரைமேசன்ஸால இஐ சப்போர்ட், வீடியோக்கு சப்போர்ட் ஆகுது. அதை தவிர்த்து ஸ்ட்ரீட் மோட், ஸ்லோ மோஷன், டைம் லாக்ஸ் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் இதுல பிரைமரி சென்சார் டே லைட்ல நல்லா வருது, நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் இருக்கலாம் செய்து, ஒரு அல்ட்ரா வைட் இல்லாத ஒரு குறையா இருக்கு. ஃப்ரண்ட்ல 16MP செல்ஃபி கேமரா, குட் அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் அருமையா இருக்கு. ரொம்ப குறை சொல்லிக்கிற மாதிரி இங்க கிடையாது, ஆனா இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல அண்ட் கேமராவோட சென்சாருமே இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கலாம் என்னோட கருத்தா இருக்கு. இந்த மொபைல் இருந்து எடுத்து 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல் பொறுத்தவரை மீடியா டெக் டிமென்சிட்டி 7050
சிக்ஸ் எம் மார்க்கெட்டை கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட ஜிபின்னு பார்க்கும்போது மாலி ஜி சிக்ஸ் எயிட் எம்சி போர் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டான ஒரு சிப்செட். இன்னைக்கு ஒரு மிட்ரேஞ்ச் போனுக்கு இந்த ப்ராசர் வச்சுதான் ஏகப்பட்ட போன்ஸ் வதவன்னு வந்துகிட்டே இருக்கு. இந்த ப்ராசர் வச்சு நிறைய போன்ஸ் நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் நம்ம கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த போன் இந்த ப்ராசருக்கு நல்லாவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு மீடியாடெக் டிமென்சிட்டி 7050 ரியல்மி செல செம்ம அப்டிமைஸா இருக்கு. ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாக்கறாகட்டும், மல்டிமீடியா, சோசியல் மீடியா யூசேஜ் அண்ட் ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்றதுக்கா இருக்கட்டும், ஒரு ஆப் டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே இந்த போன் இந்த ப்ராசஸர் செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபீலிங்ஸ் இந்த போன் நம்மளுக்கு ப்ராசஸ் செக்மெண்ட்ல கொண்டு வருதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த போனை பொறுத்தளவு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அருமையா இருக்குங்க. ஏன்னா இந்த போன் ஹீட் ஆயிருக்கூடாது, வேப்பர் சாம்பிங் சிஸ்டம், 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதை தவிர்த்து இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கிறனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு இந்த ப்ராசஸர் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி நாசோ 75G இந்த வட்டம் ஒரு 16,000 ஒரு 5G செக்மெண்டோட உங்களுக்கு ஆம்புலன் டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே பிக்அப் இன் சென்சார், வெயிட் கம்மி அண்ட் திக்னஸ் கம்மி, 5000 mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அல்டிமேட்டான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட, அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14, IP54 ரேட்டிங் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கரோட ரியல்மி சைட்லேயும் அது நாசோ சைட்ல இருந்து வர்றது மிகப்பெரிய கேட்கறதுக்கு ஆறுதல் அளிக்கும் வகை எல்லா செக்மெண்ட்லயுமே அல்டிமேட்டா இருக்கு. இந்த போன்ல நெகட்டிவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. கேமரா செக்மெண்ட், கேமரால என்னங்க நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி சென்சார் அல்ட்ரா வைட் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சாம்சங் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துறான், அதனாலதான் அவன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற மெயினான ரீசனா இருக்கு. இவங்க அல்ட்ரா வைட் இல்லை, ஆனா இந்த போன்ல ஏஐ சப்போர்ட் இருக்கு, வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு பூர்த்தி செய்யும் அளவில் அவுட் புட் இல்லைன்னே சொல்லலாம். அதே மாதிரி பிரைமரி சென்சார் குட் நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ற அளவுக்கு இங்க இல்ல. ஒரு ஒரு சில விஷயங்கள் ஜூமிங் பண்ணலாம் பார்க்கும் போது ஒரு சில பிக்சல்ஸ் உடையுது. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. வருங்காலங்களையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா கேமரா செக்மெண்ட்ல இன்னும் பெரிய ரீச் ஆறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவோட இந்த ரியல்மி நாசோ 70 வளம் வருதுன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கும். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்கள் ஷேர் பண்ணுங்க, மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.